ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பதினெட்டு வயதை நிரம்பிய ஒரு இளைஞன் அமெரிக்காவின் முன்னணி கணினி நிறுவனமான ஐபிஎம் நிறுவனம் இந்த நிறுவனத்தை நோக்கி ஒரு சவால் வைக்கிறான் அதாவது தான் கிட்ட இருந்த ஒரு ஆயிரம் டாலரை வச்சு ஒரு பிசிஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கணினி நிறுவனத்தை உருவாக்கி இந்த நிறுவனத்தை நான் வந்து அமெரிக்காவோட நம்பர் ஒன் நிறுவனமாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சவால் அந்த சவாலில் அவர் ஜெயிச்சாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஒரு பதிவாக இருக்க போகுது வணக்க நண்பர்களே நான் உங்கள் ஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவக்கப்பட்ட ஐபிஎம் நிறுவனம் அந்த தான் அமெரிக்காவோட முன்னணி ஒரு கணினி நிறுவனமாக இருக்குது இந்த நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு நிறுவனம் ஓரங்கட்டுது அந்த நிறுவனம் எது அப்படின்னா டெல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பிஜிஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் டெல் அப்படிங்கிற ஒரு அவரிவிதமான ஒரு நிறுவனமாக மாறுது இந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா மைக்கேல் டெல் அப்படின்ற நபர் தான் இந்த மைக்கேல் டெல் தான் தன்னோட டெல் நிறுவனத்தை அதாவது அமெரிக்காவில் நம்பர் ஒன் நிறுவனமாக மாற்றுறேன்னு சொன்ன அவர் அதை செய்யலை அதற்கு மாறா உலகத்திலேயே முன்னணி கம்பெனி நிறுவனமாக தன்னோட நிறுவனத்தை உருவாக்குறார் ஸோ இப்படி ஒரு நிறுவனம் எப்படி அமெரிக்காவோட நம்பர் ஒன் நிறுவனமாக அவனு நினச்ச ஒரு நிறுவனம் உலகளவில் ரெண்டாவது ஒரு முன்னணி நிறுவனமாக மாறுது இதோட வளர்ச்சிக்கு இவர் என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மைக்கேல் டெல் அப்படிங்கிற ஒரு நபர் எல்லாரும் போல் பள்ளிக்கு அவரும் போனார் அவரும் பள்ளியில் படித்தார் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் போல் இவரும் ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் பண்ணார் அஞ்சல் தலைகளை சேகரித்தார் ஆனால் எல்லாத்தையும் போல் இவர் சேகரித்து வச்சதோடு மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணனா தான் சேகரித்து வைத்த அஞ்சல் தலைகளெல்லாம் ஏலம் விடுறாரு ஏழை விட்டு அது மூலியமா ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் வந்து சம்பாதிக்கிறார் இது மட்டுமா இவர் என்ன பண்ணுறாரு தன்னோட சம்மர் வெக்கேஷனில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பத்திரிகைக்கு சந்தா படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி சந்தா படிக்க ஆரம்பிக்கிறப்ப இவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா யாரெல்லாம் சந்தா விரும்புகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறாரு அப்படி சந்தா விரும்பக்கூடிய ஆட்கள் அங்கேயே நிரந்தரமாக இருக்கக்கூடிய மக்கள் அதே போல் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இவங்களாம் தான் அந்த பத்திரிகையில் சந்தா வேணும்னு சொல்லி விரும்புகிறாங்க ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இவர் கலெக்ட் பண்ணுறாரு எந்தெந்த வழியிலலாம் அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிக்க முடியுமோ அந்த வழியிலலாம் கண்டுபிடிச்சி தொலைபேசி மூலயமா அவர் வந்து சந்தா பிடிக்கிறாரு அப்படி சந்தா பிடிச்சி இவர் தான் படிக்கக்கூடிய காலத்திலேயே பதினெட்டாயிரம் டாலர் சம்பாதிக்கிறார் குறிப்பாக சொல்லணுன்னா இவர் இவரோட ஆசிரியர் வாங்கின சம்பளத்தை கூட இவர் வாங்கின சம்பளம் ரொம்பவே அதிகம் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னோட பதினஞ்சாவது வயசில் ஆப்பிள் மீமி அப்படிங்கிற ஒரு கணினியை வீட்டுக்கு வாங்கிட்டு வராரு தான் சம்பாதித்த பணத்தில் வாங்கிட்டு வந்தோடனே அதை அப்படி தனித்தனியாக அக்கக்க பிரித்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்து அவரோட பெற்றோர் அதிர்ச்சியாகிறாங்க புதுசாக ஒரு ஒரு கம்ப்யூட்டரை வாங்கிட்டு வந்துட்டு அதை இப்படி பிரித்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கம்ப்யூட்டர் எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க போகிறேன் அதை பிரிச்சுட்டு மறுபடியும் அவர் அசம்பிள் பண்ணுறாரு அசம்பிள் பண்ணி ஒரு கணினியை உருவாக்குறாரு தானே கணினியோட பார்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி தன்னோட பக்கத்து வீட்டுக்கு கணினியை உருவாக்கி கொடுக்குறாரு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பித்த இவர் தனக்குன்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் ஆசைப்பட்றாரு ஆனால் பெற்றோர்கள் இவர் வந்து மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இவர் மருத்துவம் படிக்கலை ஆனால் பெற்றோர்கள் ஆசைக்காக டெக்ஸாஸ் பல்கலைக்கழகத்தில் படிப்பில் சேர்கிறாரு ஆனால் இவர் அங்கே ஒழுங்காக படிக்கலை இவர் என்ன பண்ணாருன்னா தனக்கான ஒரு கம்பெனியை கணினி நிறுவனத்தை உருவாக்கணுன்ற வேலையில் தான் ஈடுபடுறாரு இந்த மாதிரியான கணினி பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை அசம்பிள் பண்ணி அதை வந்து விற்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அதே சமயத்தில் என்ன பண்ணான்னா ஐபிஎம் கம்பெனியோட க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வாங்கி அதை பிரித்து இவ்விரா கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்கி அந்த ஐபிஎம் நிறுவனம் கம்ப்யூட்டரை விட நாற்பது சதவீதம் குறைந்த விலையில் வந்து குறைச்சி கொடுக்குறாரு குறைச்சி அது மூலியமாக சம்பாதிக்கிறாரு அப்படி இவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் டாலர் பணத்தை சம்பாதிக்கிறாரு இங்கேயும் அவர் பேராசிரியர் வாங்கின சம்பளத்தோடு இவர் அதிகமாக சம்பாதிக்கிறாரு ஸோ இப்படி தான் வந்துட்டு தன்னோட ஒரு நிறுவனத்துக்கு அடிப்படையான சில விஷயங்களை வந்து இவர் உருவாக்குறாரு அப்படி உருவாக்கி தனக்கான ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு யாரு மைக்கேல் டெல் அப்படி உருவாக்குன பின்னாடி தொலைபேசி மூலியமாகவே தன்னோட கணினியை விற்பனை செய்ய சொல்லி முடிவு பண்ணுறாரு அதுக்காக சில முயற்சிகளை எடுக்கிறார் ஸோ ஒரு சின்ன நிறுவனம் ஆரம்பித்த ஒரு நிறுவனம் மெல்ல மெல்ல வளருது அதுக்கு கீழே நிறையா மெம்பர்ஸ் உருவாகிறாங்க நிறையா தொழிலாளிகள் உருவாகிறாங்க இந்த கம்பெனி பல டீலர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படி போகிறப்ப அங்கே சில பிரச்சனைகள் ஏற்படுது அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு சில வழிகளை இவர் என்ன பண்ணுறாருன்னா தொலைபேசி மூலியமாக தன்னோட நிறுவனத்தை தன்னோட கம்பெனி குறித்த விஷயங்களையும் தன்னோட கம்பெனி மூலியமாக விற்பனை செய்ய செய்யப்பண்ணுறாரு அப்படி முன்வரக்கூடியவங்களுக்கு சில ஆஃபர் வைக்கிறார் என்ன அப்படின்னா தாங்கிட்ட கம்ப்யூட்டர் எடுத்தாங்க அப்படின்னா அதில் எதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முப்பது நாளில் அதை வந்து சரி செய்யப்படும் ஒரு வருடம் அதுக்கான கேரண்டி கொடுத்தாரு ஒருவேளை அந்த கம்ப்யூட்டர்ல ஏதாவது பிரச்சனை ஏற்படுச்சுன்னா அதுக்கான பணம் வந்து திருப்பி கொடுக்கப்படும் இந்த மாதிரியான சில முன் முன்வைக்கிறாரு தன்னோட கம்பெனியை பற்றி தன்னோட கம்ப்யூட்டரை பற்றி விளக்கங்களை வந்து டெலிஃபோன் மூலியமாகவே அவர் வந்து கொடுக்குறாரு ஸோ இது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிறுவனம் வளருது அப்படி வளர்ந்து தான் டெல் அப்படின்ற ஒரு நிறுவனம் உருவெடுக்குது சரி இவர் ஆரம்பித்த த டெல் நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிச்சு ஒரு இரநூத்தம்பத்தாறு கிலோ பை சிப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் அதை விட கூடுதலான சிப்ஸ் வந்து அறிமுகமாகிறப்ப இவரோட கம்ப்யூட்டருக்கு டோட்டலாக பிரச்சனை உண்டாகுது அப்போ இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அந்த சமயத்தில் தான் லேப்டாப் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது அதுவும் இவரோட நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அடியாக உழுகுது அந்த சமயத்தில் சோனி நிறுவனம் அதாவது சார்ஜ் பண்ணக்கூடிய பேட்ரிகளை தன்னுடைய லேப்டாப்ஸ்க்கு தயாரித்து கொடுக்குற விஷயத்தை வந்து இவர் அறிகிறார் ஸோ அதே போல் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா லேப்டாப் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வர்றாரு டெல் நிறுவனத்தில் அதிக நேரம் சார்ஜ் இருக்கக்கூடிய பேட்டரியை தயாரித்து தன்னோடய லேப்டாப்பில் பொருத்தி அதை வந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படி ஆரம்பிக்கிறப்ப இதோட வளர்ச்சி இன்னும் கூடுதலாக போகுது இப்படி கூடுதலாக போகிறப்ப இங்கேயும் ஒரு பிரச்சனை ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த டெல் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகுது என்ன அப்படின்னா அந்த பேட்டரிகள் வெடித்து அந்த டெல் லேப்டாப்ஸ் எல்லாம் வந்துட்டு பிரச்சனைக்கு உள்ளாகுது ஒரு மிகப்பெரிய லாபத்தை இருந்த இந்த டெல் நிறுவனம் நானூற்றி முப்பது கோடி டாலர் லாபத்தில் இந்த நிறுவனம் ஓடிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் இப்படி ஏற்படக்கூடிய பிரச்சனையால் மிகப்பெரிய ஒரு சரிவை இந்த நிறுவனம் சந்திச்சுது இங்கிருந்து வாங்கப்பட்ட அத்தனை லேப்டாப்களும் ரிட்டன் செய்யப்பட்டது அந்த நிறுவனத்துக்கு ஸோ இதை சமாளிக்கக்கூடிய நிலை மைக்கேல் டெல்லுக்கு வருது அந்த சமயத்தில் அவர் தலைமை வகிக்கல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு குழுவில் தான் வந்து அவர் இருந்தார் அவர் என்ன பண்ணாருன்னா மறுபடி தலைமை வகிக்கிறாரு தலைமை வகித்து அந்த பிரச்சனையை சரி பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் அந்த நிறுவனம் உலகின் முன்னணி நிறுவனங்களில் இரண்டாவது நிறுவனமாக கணினி நிறுவனமாக உருவெடுக்குது அந்த சமயத்தில் உலகத்தில் பிரபலமாக இருந்த காம்பாக்ட் நிறுவனத்தை பின்தள்ளிட்டு இந்த டெல் நிறுவனம் முன்னணி வைக்குது இந்த டெல் நிறுவனத்தோட முக்கியமான வளர்ச்சி காரணமாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் டெல் தான் இவரோட தனிப்பட்ட ஒரு சிந்தனையும் தனிப்பட்ட ஒரு முயற்சியும் தான் வச்ச ஒரு மிகப்பெரிய இலக்கம்தான் இந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வெற்றி பெறத்துக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு ஸோ அவர் தன்னோட நிறுவனம் முன்னேறத்துக்கு தன்னோட நிறுவனம் உலக அளவில் பிரபலமாகறதுக்கு கையாண்ட உத்திகள் எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒன்றாக இருக்குது ஸோ இவரோட வாழ்க்கை வரலாறு அதே சமயத்தில் இந்த டெல் நிறுவனத்தோட வளர்ச்சியை பற்றி நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரியாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கான ஒரு இலக்கை ஒரு பெரிய அளவில் வச்சு நம்ம செயல்படணும் இந்த நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட இருந்த நண்பர்களை இது ஜிபிஸ் பாப்பி ஆஃப் காப்பி உங்களுக்காக சுட சுட